தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் தினகரனுக்கு எதிராக முக்கிய சாட்சியாக இருந்த சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கோபிநாத் என்பவர் திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினகரனிடம் சுகேஷ் லஞ்சம் வாங்கியதை நேரில் பார்த்ததாக சாட்சியம் கொடுத்தவர்தான் இந்த கோபிநாத். இந்த நிலையில் தினகரனையும் கோபிநாத்தையும் டெல்லியிலிருந்து அதிகாரிகள் நேற்று விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இவர் திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.